சீர்திருத்தம் செயல்பாடு மாற்றம் என்ற ஒரே தாரக மந்திரத்தின்படி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1406 திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். விவசாயம் மற்றும் அது சார்ந்த துறைகள், தகவல் தொழில்நுட்பம், மின்னணு, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், உற்பத்தி துறை, மரபுசாரா எரிசக்தி துறை, மருந்து, சுற்றுலா, பாதுகாப்பு, ஜவுளி உள்ளிட்ட துறை நிறுவனங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இந்தியாவின் மீதான நம்பிக்கை, அதன் திறமை, அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு மாநில இளைஞர்களை சரியாக புரிந்து கொண்டு முதலீட்டாளர்கள் இங்கு நிறுவனங்களை தொடங்க உள்ளதாக கூறினார். உலக நாடுகள் இந்தியாவை நம்பத்தகுந்த நாடாக பார்த்து வருவதாக கூறிய அவர், இந்தியாவின் திறமை மற்றும் செயல்பாட்டை உலக நாடுகள் பாராட்டி வருவதாகவும் கூறினார். G20 பொருளாதார நாடுகளில் இந்தியாதான் அதிவேக வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் கூறினார். குளோபல் ரீட்டைல் அட்டவணையில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளதாக பிரதமர் பெருமையுடன் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு இந்தியா 84 பில்லியன் டாலருக்கும் அதிகமான அந்நிய நேரடி முதலீட்டை 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பெற்றுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். साथियों, यूपी में 80,000 करोड़ रुपए से ज्यादा के निवेश से संबंधित समझौते यहां हुए हैं। ये रिकॉर्ड निवेश यूपी में रोजगार के हजारों नए अवसर बनाएगा। ये भारत के साथ ही उत्तर प्रदेश की ग्रोथ स्टोरी पर बढ़ते विश्वास को दिखाता है। आज के इस आयोजन के लिए मैं यूपी के नौजवानों को विशेष बधाई दूंगा, क्योंकि इसका सबसे बड़ा लाभ यूपी के युवकों को, युवतियों को, हमारे नई पीढ़ी को होने वाला है। மாற்றமில்லா கொள்கைகள், ஒருங்கிணைப்புக்கு முக்கியத்துவம், எளிமையான வர்த்தக முறைகள் போன்றவற்றிற்கு மத்திய அரசு முன்னுரிமை கொடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். இதற்கு உதாரணமாக ஒரே நாடு ஒரே வரி என்ற சரக்கு சேவை வரி, ஒரே நாடு ஒரே நியாய விலை அட்டை திட்டம் போன்றவற்றை மேற்கோள் காட்டினார்.